வணக்கம் கேர்ள்ஸ், நம்ம இன்னைக்கு நீங்க பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருட்டு உலகம் எஸ்எம்பி சாரி திருட்டு உலகம் எஸ்எம்பி பார்ட் 6 வீடியோ தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல வந்து பார்ட் 5 வரையும் வீடியோ அப்லோட் பண்ணிருப்போம். நீ இன்னும் பார்க்கல அப்படின்னா வந்து மறக்காம செக் அவுட் பண்ணி பாத்துருங்க. அதுலயும் வந்து அந்த ஐடென்டிக் வீடியோ போட்டிருப்போம், அதெல்லாம் பார்க்கலாம். மறக்காம ஓடி போய் போலங்க அதை வந்து பார்த்துட்டு வந்துருங்க, ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா சொல்லிடுறேங்க. ரொம்ப சேடா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்க எல்லாரும் எர்த்து கேமர், ஜாபி, ஃபீனிக்ஸ் மூணு பேருமே வந்துட்டு ஏழ்மைக்கு தள்ள போட்டுட்டோம். அதாவது ரொம்ப ஏழையாக மாறிட்டோம் கைஸ். ஆமாம் கைஸ், எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை. அவர் அயன் மேனாக இருக்கார், ஜாவி ஃபீனிக்ஸ், அவன்கிட்ட வந்து அயனே இல்லை. அப்புறம் வந்துட்டு எர்த்து கேமர் வந்து டைமண்ட் மேனாக இருக்கார், அவர்கிட்ட ஒரு அயன் கூட இல்லை, ஓகேங்களா? அதனால் வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து கொள்ள தான் அடிக்க போகிறோம். இருக்கிற எல்லா இடத்தையும் கொள்ளடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ கூட அதாவது என்னோடய ஷாப்பில் இப்போ தான் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஃபுட்டே வைக்கிறேன் கைஸ். அந்தளவுக்கு ஏழ்மையான ஒரு நிலைமையில் நாங்கள் வந்து தள்ளப்பட்டோம். அப்புறம் வந்து இன்னொன்று வந்து பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் புரோட்டேருந்து அயன் ஆட்டையை போட்டுட்டு அவர்கிட்டயே போயிட்டு அயனுக்கு வந்து ஒரு கடை ஓப்பன் பண்ணி தர போகிறேன். அவரே வந்து சொல்லியிருந்தார், என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து கடை எனக்கு கட்ட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காக சொல்லியிருந்தார். ஏன் அவர் ஃபீலிங் பண்ணோம்? நம்ம கட்டி தருவோம், நம்ம எதுக்கு இருக்கோம்? அதனால சொல்லிட்டு நான் வந்து அவருக்கு கட்டி தர போறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு கடை ஓப்பன் பண்ண போறேன். அந்த கடையோட பேர் வந்து கான்ட்ராக்டர் நேசமணி. அந்த கடையோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுப்பீங்க, ஓகே? அப்புறம் இப்போ தான் சேனலுக்கு புதுசு வந்தீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லையே இருந்துட்டு ஆள் வச்சுருங்க. மறக்காம வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் வந்து தட்டி தெரிவிக்க விட்டுருங்க. சரி, நம்ம அப்படியே வந்துட்டு எல்லாரு கூடயும் பேசுகிற வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணலாம். நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா உருட்டு உலகத்தை உருட்டி எடுத்து ஒரு கொள்ளடிக்க போகிறோம். ஒரு உருட்டு உருட்ட போறோம், வெள்ளை அடிக்க போறோம், இந்த உருட்டு உலகத்தை இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருட்டு உலகமா பார்க்க போறீங்க. யான்னு பாத்தீங்கன்னா ஆக போகுது. அந்த அளவுக்கு நாங்க ஒரு ஏழ்மையில இருக்கோம். எங்கள்கிட்ட பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, ஆனா அங்க ரெண்டு பேரு ஜாலியா இருக்காங்க. மூணு பேர் ஜாலியா இருக்காங்க, நாங்க மூணு பேர் மட்டும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். அவர்கிட்ட ஒரு அயன் கூட இல்ல ப்ரோ, என்கிட்ட வெறும் 21 அயன் தான் இருக்கு. டைமண்டே வச்சிருக்காங்க அவரு. டைமண்ட் இல்ல என்கிட்ட, டைமண்ட்லாம் இல்லனே. சரி गाइस, உங்களோட கஷ்டத்தை சொல்லுங்க ப்ரோ. அதாவது ப்ரோ கஷ்டத்தை சொல்லவா? கஷ்டத்தை சொல்லுங்க. அயன் கூட இல்லாம இருக்காரு, ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் நாங்க மூணு பேரும். ஆனா அங்க உள்ள ஒரு மூணு பேர் மட்டும் ரொம்ப ஜாலியா இருக்காங்க. அதனால நாங்க என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு போயிட்டு எல்லா கடையிலயும் இன்னைக்கு ஆட்டைய போட போறோம். ஆமா, மங்களகரமா ஜெனேஸ் ஸ்ட்ரீட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். எல்லாரும் வாங்க, ஆல்வேஸ் வெல்கம் யூ. இன்னைக்கு ஒரு புடி, ஓகேங்களா? நீங்க வயசுல பெரியவர், நீங்க தான் கதவை திறந்து வைக்கணும். ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா? நான் திறக்கறத அப்படியே எடிட் பண்ணி போட்டுருவாரு. நான் போற மாதிரி அவர்தான் போறாரு. போங்க போங்க. ஓகே, இப்போ வந்துட்டு எத்தனை இருக்கு ஆளுக்கு? பாதி பாதி பங்கு போட்டுக்கலாம். இது ஆளுக்கு பாதி பாதிலாம் வேணா? மூணு ஸ்டாக் ஒரு டைமண்டா? ஏங்க என்னங்க கை வைக்க 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 காண போகுது எல்லாம். ஓகே, நான் எடுத்துட்டு இருக்கேன் மூணு ஸ்டாக். நான் வந்துட்டு சரி மூணு அட்டையை போட்டுடலாம். ஏன்னா சாரி, வயசுல பெரியவர், நீங்க தான் ஃபர்ஸ்ட் போகணும். சரி அயன்மேன், சரி அயன்மேன் போங்க, அயன் எடுக்கட்டும். ஓகே, அயன் எங்க வச்சிருக்காரு? எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஓகேமா, வேகமா வாங்க, வேகமா வாங்க. ஃபார்ம்ல இருந்தா கவுண்டிங் தெரியாது. 64க்கு ஒரு டைமண்ட் கேக்குறாரா அவரு? ஆமா. ஓகே, ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்ள பண்ணிட்டோம், சம்பவம் பண்ணி விட்டாச்சு. உருட்டு உலகத்திலே வந்து திருடுறதுலயே ஒரு நியாயம் தர்ம பாக்காதீங்க. 64 எடுக்கணும், 64 எடுக்கணும். ஓகே, இப்போ வாங்க கணக்கு போடலாம். இப்போ வாங்க, நீங்க தரணும் ப்ரோ. ஏத்துக்கங்க ப்ரோ, தரங்க. வயசுல பெரிய திருடுறதுல என்ன வயசுல பெரியவன்? ஓகே, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ, புக் செய்யாம வந்துட்டோமே. ஆமாங்க, பண்டமா இருக்கு, பண்டைய மறந்துட்டு இருக்கீங்களே. சரி விடுங்க, பாத்துக்கலாம். நம்ம ஜெனேஸ் தானே, எமரால்டு வேணுமே. 16 தானே கிடைச்சது, இன்னும் கொஞ்சம் போல இருக்க. ஆத்தாடி, என்னங்க, வெறும் 16 தான் கிடைச்சிருக்கு? ஐயோ, நம்ம பிளான் சொதப்பிடுச்சு.
பிளான் சொதப்பிடுச்சு. அப்ப பிளான் பிக்கு தான் நம்ம வந்து போகணும். என்ன சொல்லிருக்காரு, நம்ம உள்ள வந்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு டைமண்ட் கொடுக்கணும்னாரு. அதனால என்ன பண்ண போறேன்னா, என் செவலை தூக்கி ஒன்னு கீழே போட்டுற போறேன். இப்ப என்ன ஆயிடுச்சு, நான் உள்ளதான் இருக்கேன் ஓகேங்களா, அதனால நம்ம வெளில போய்க்கலாம். அப்ப டைமண்ட் கிடையாதுல்ல. இன்னொரு ஐடியா இருக்கு என்கிட்ட. என்னன்னா, உள்ள போக ஃப்ரீன்னு இல்ல, போர்ட உடைச்சிட்டு உள்ள போக ஃப்ரீன்னு நம்ம எழுதி வச்சிருவோமா? ஆனா நான் எப்படியும் நான் வந்து நேர்மையா இருக்கேன் ப்ரோ. ப்ரோ நான் நேர்மையா இருக்கேன், நான் உள்ளதான் இருக்கேன் பாத்துக்கோங்க. என்னோட செவல் உள்ளதான் இருக்கு, அப்ப நான் உள்ள இருக்கேன்னு அர்த்தம். நான் வந்துட்டு ஒரு புதுசா ஒரு கடை ஓபன் பண்ண போறேன் ப்ரோ. கடையா? ஆமா, புதுசா ஒரு கடை ஓபன் பண்ணிட்டேன். இப்ப ஒரு கடை கட்டி இருக்கேன், அது என்ன கடைங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்ப நீங்க பாகுபலி ஹவுஸ் கட்டி இருக்கீங்கல்ல, கான்ட்ராக்டர் நேசமணி அந்த கடைக்கு பேரு, கான்ட்ராக்டர் நேசமணி ஓகேங்களா. இப்ப வந்துட்டு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, உங்களோட ஹவுஸ் வந்து கட்டிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களால் கட்ட முடியல அப்படின்னா வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் என்னோடய கான்ட்ராக்டர் நேசமணி கடையை வந்து அணுகலாம். அதில் வந்து நீங்கள் பேசிவிட்டு இது போல் உங்களோட பிளானெல்லாம் நீங்கள் சொல்லிடணும். இது போல் கட்டணும் ப்ரோ, அது போல் கட்டணும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, நான் அது போல் உங்களுக்கு வந்து கட்டி கொடுத்துருவேன். அதே போல் தான் எல்லாருக்குமே. யாருக்காவது ஷாப் கட்டணும் அப்படின்னா வந்து என்கிட்ட வந்து சொன்னால் போதும், நான் வந்து எல்லா ஷாப்புமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவேன் ஓகேங்களா. நான் இப்போ ஒரு அது நீங்கள் வந்து டைம் சொல்லிடணும், அந்த டைமுக்குள்ளே நான் வந்து கட்டி முடிச்சிடுவேன். அதுக்கான ப்ரைஸ் வந்து நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்தா போல் நான் வந்து ப்ரைஸ் சொல்லுவேன். நீங்கள் அந்த ப்ரைஸ் என்கிட்ட கொடுத்துடலாம், ஆனால் அதுக்கான ப்ரைஸ் டைமண்டாக மட்டும்தான் இருக்கும். நீங்கள் கடையை பார்த்த உடனே கான்ட்ராக்டாக கொடுத்தா கான்ட்ராக்டர் நேசம் பண்ணிட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு இருக்கும், பயங்கரமாக இருக்கும். வரீங்களா? காட்டவா உள்ள வாங்க. எவ்வளவு இடம் இருக்கு? இடம் இல்ல, வாங்க வாங்க வாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, அவுட் ஆச்சு. சூப்பர் மிஸ்டர் சசி, நியூ கான்ட்ராக்டர் நேசமணி ஷாப் ஓபன். சூப்பர், வேற லெவலு ப்ரோ. நான் காமெடி சொல்றேன்னு நினைக்காதீங்க, இது உண்மையாவே இது கடை தான் ஓகேங்களா. கடை தான் ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, பை பை. ஆமாம், ஒரு கடை திறந்துருக்கேங்க. வாங்க வாங்க, படிச்சு பாருங்க. இத நான் இங்க இதுகிட்ட இருக்கேன் ப்ரோ. அது ஆ, இங்க வாங்க, இங்க வாங்க வாங்க. நான் ஒரு கடை திறந்துருக்கேன், இதான் என் கடை, பாத்துக்கோங்க. விசிட்டிங் கார்டு வச்சிருக்கேன் இங்க. கண்டு தெரியலையா? ஆமாம் ப்ரோ. அப்படின்னா வந்துட்டு உங்களால் ஏதாவது கடை கட்ட முடியலன்னா என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் கட்டி கொடுத்துருவோம் ப்ரோ. ஆ, நீங்கள் வந்துட்டு அது வந்து என்ன மாடலில் இருக்கணும், என்ன டிசைனில் இருக்கணும், என்ன அளவில் இருக்கணும்னு நீங்கள் சொல்லிட்டா போதும், நான் வந்து கட்டி கொடுத்துருவேன். கட்டி கொடுத்துருவோம் ப்ரோ. சிவில் இன்ஜினியர். அது போல வந்து இங்க வாங்க, நான் உங்களுக்கு ஒரு கடை கட்டியிருக்கேன், நீங்க அதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட்டுனா இவரு தான் கட்டணும் அப்படின்னு சொல்லுவீங்க. வாங்க, சரி இங்க வாங்க ப்ரோ. இதான் உங்க, இதான் உங்க கடை. எப்படி இருக்கு? அயன் ஃபார்ம், அயன் கடை. சரி, நீங்கள் அது அது இல்லை, நீங்கள் அங்கே தான் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, செஸ்ட் வச்சு உங்களோட அயன்லாம் வந்து வச்சுக்கணும் ப்ரோ. நல்லா இருக்கா? என்ன வரும், நல்லா இருக்குங்கிறீங்க? என்ன நீங்கள் கலாய்க்க, உங்களை கலாய்க்கலாம்னு நினச்சா நீங்கள் என்ன கலாய்க்கிறீங்களே ப்ரோ. ப்ரோ இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க ப்ரோ. இதுதான் ப்ரோ என்னோட கான்ட்ராக்டர் நேசமணி கடை. இது உங்கள் கடை இல்லை, உங்கள் கடை இங்கே இருக்குங்க. வாங்க, நான் காட்டுறேன் உங்கள் கடையை. பிடிக்கோங்க, திரும்பி நின்றுக்கோங்க, திரும்பி நின்றுங்க, பார்க்கக்கூடாது நீங்கள், திரும்பி நின்றுக்கோங்க.
திரும்பி நின்றுக்கங்க, அப்படியே நின்றுக்கங்க. ஓகேங்களா? இருங்க இருங்க, நான் இந்த கடையை ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா ப்ரோ? வாங்க ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. அப்படியே திரும்பி பாருங்க, அபோட்டன் அபோட்டன் பண்ணி பாருங்க. அப்படியே என்கிட்ட வந்து கிரீன் கலர் கிடைக்கல ப்ரோ. கிரீன் கலர் கிடைச்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பான். ஆ ஆ சொல்லுங்க. என்னதா ப்ரோ? அயன் கோலம் ப்ரோ, அயன் கோலம். இல்ல இதுல வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன கிடைக்கலன்னா கிரீன் கலர் கிடைக்கல. என் இதுல கையெல்லாம் வச்சிருக்கானா? ஆமா, அது இதுக்கு போனோம். அது என்னன்னா அந்த பயங்கு போனாதான் எனக்கு கிரீன் கலர் கிடைக்கும். கிடைச்சிருந்துச்சுன்னா நான் கையை கொஞ்சம் வந்து இதுதான் கை, இந்த மூணும் இந்த மூணு பிளாக்கும் கையு, இந்த கையில வந்து ஆ அதனால வந்துட்டு அது மட்டும் கிடைச்சிருந்துச்சுன்னா, அது மட்டும் எனக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா நான் அழகா பண்ணி விட்டுருப்பேன். உடம்பையும் வந்து அப்படியே நான் வந்துட்டு நான் ஆல்ரெடி எடுத்துக்கிட்டேன் ப்ரோ. இல்லை ப்ரோ, இல்லை இல்லை இல்லை, அது இல்லை ப்ரோ. நாங்கள் நேற்று நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் ரொம்ப ஏழையாக இருக்கோம்னு சர்வரை கொஞ்சம் கொள்ளடிச்சிட்டோம். ரொம்ப கொள்ள, உங்கள் வீட்டில் ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும்தான் எடுத்தோம். அதுக்கான ப்ரைஸ் வந்து நாங்கள் ஃபார்ச்சூனு ஜெனீஸ் கடையிலிருந்தால் ரொம்ப வந்து ஆட்டையை போட்டிருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் என்ன பண்ண போகிறோன்னா மைனிங் போயிட்டு டைமண்ட் எடுத்து வந்து எல்லாட்டையும் டைமண்ட் கொடுத்துட்றான்னு கொஞ்சோண்டு கணக்கு போட்டு வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட எனக்கு மட்டுமே ஏழு வருது, எனக்கு ஏழு டைமண்ட் வருது, உங்களுக்கு ஒரு டைமண்ட்டு, ஜெனீஸ்க்கு ஆறு டைமண்ட்டு. அதை கொடுத்துட்டேன் அப்படின்னா வந்து என்னோடய கணக்கு முடிஞ்சிடும். இன்றைக்கி மைனிங் போயிடுவோம், மைனிங் போயிட்டு முடிச்சிருவோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூடிய பெல்லகை தட்டி ஆளில் வச்சுருங்க. அதே போல் யாருக்காவது வீடு கட்டி தரணும் அப்படின்னா வந்து நம்மளோட கான்ட்ராக்டர் நேசமணியை வந்து அணுகுங்க. நம்ம வந்து உங்களுக்கு வந்து வீடு கட்டி தரோம். ஓகேங்களா? இது போல் தான் வந்துட்டு எல்லாருக்கும் இந்தமாரி வீடு கட்டி தர போகிறோம். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஷாப்லாம் ஓப்பன் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் மூணு ஒர்க்கு சேர்ந்த மாதிரியே நான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா வந்து வீடியோ சின்னதாக வந்திருக்கும். இதுக்கப்புறம் வரப்போல வீடியோஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லகை தட்டி ஆளில் வச்சிருக்கேன். அப்போ தான் வந்து நிறைய வீடியோஸ் பார்க்க முடியும். ஓகே கைஸ், நானும் இதோட வந்து வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பை கைஸ்.